கொல்லிமலையில் கிரிவல பாதையை மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன் இரண்டாவது நாளாக நேரில் ஆய்வு செய்தார். அப்போது பக்தர்களுக்கு தொல்லை தரும் வகையில் ஒளிப்பெருக்கி மூலம் துணி வியாபாரம் செய்த வியாபாரிகளிடமிருந்து ஒளிப்பெருக்கிகளை பறிமுதல் செய்யும்படி உத்தரவிட்ட ஆட்சியர் நடைபாதை கடைகளை உடனடியாக அகற்றாவிட்டால் பொருட்கள் பறிமுதல் செய்யப்படும் எனவும் எச்சரித்தார். மேலும் கிரிவல பாதையின் நடுவே அமர்ந்து யாசகம் பெறுவோர் அனைவரும் உடனடியாக வீடு திரும்பாவிட்டால் அரசு காப்பகத்திற்கு அனுப்ப நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவித்தார். நடக்கிறது